उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया सेकरिणम् पतिम् यतीना अस्तप्रायिणः ഇപ്പോ അപശൂദ്രാധികരണത്തെ പറ്റി പൊതുവെ പൂർവപക്ഷം എന്ന സിദ്ധാന്തം എന്ന അപ്പടின்றத பத்தி சேவிச்சோம். இப்போ தீபத்துல எப்படி இருக்கு? தீப சீசூக்தியே இப்ப சேவிக்கணும். அர்த்தம் शुगस्य तदनादरश्रवणात् तदा द्रवणात् सूच्यते हि அப்படின்னு சூத்திரம். இந்த சூத்திரத்துல வந்து சூத்ராளுக்கு அதிகாரம் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை இந்த சூத்திரத்துல. இந்த சூத்திரத்துல வந்து சூத்திரகாரருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா, ஜானஸ்ருதியை பார்த்து சூத்ர அப்படின்னு கூப்பிட்டாரு, அது ஜாதியா, சூத்ரன் ஒரு ஜாதிய சொல்றதா அது அப்படின்னு கேட்டு அது சொல்லல, அவனுடைய சோகத்தை சொல்றது அப்படின்ட்டு சூத்திரத்துல சொல்ல போற. ஆனால் மீதி இருக்கிற ஆறு சூத்திரங்கள் அதுல கூட கடைசி நாலு சூத்திரங்கள்னாலதான் இந்த அதிகரணத்துக்குரிய விஷயமே இருக்க போறோம். முதல் மூணு சூத்திரங்களும் ஜானஸ்ருதி க்ஷத்ரியனா அல்லது சூத்ரனா அப்படிங்கிற விஷயத்தை விசாரம் பண்ணி, அவன் க்ஷத்ரியனே, அவனுக்கு சோகம் இருக்கிறதுனாலதான் சூத்ரன்னு கூட்ட, அதுக்கு என்னென்ன பிரமாணங்களை காமிக்க முடியுமோ அதெல்லாம் காமிக்கிறார் முதல் மூணு சூத்திரத்தினால. அடுத்த நாலு சூத்திரத்தினால இந்த சூத்ரனுக்கு வேதாத்தியனத்திலேயோ உபநயனத்திலேயோ கர்மாவிலேயோ அல்லது உபாசனத்திலேயோ அதிகாரமே இல்லை அப்படின்னு சாதிக்க போற. இப்படி சூத்திரத்தினுடைய சங்கதியை தெரிஞ்சுக்கணும். ஏழு சூத்திரங்கள்ல முதல் மூணு சூத்திரம் ஜானஸ்ருதிங்கிறவன் ஒரு க்ஷத்திரியன், அவனுக்கு சோகம் இருக்குன்னு சொல்றதுல மாத்திரம் அந்த மூணு சூத்திரத்தினுடைய பிரவர்த்தி. மீதி நாலு சூத்திரங்கள்னால அந்த விஷயம் இல்லை, இதர ஆளுக்கெல்லாம் இது உண்டா இல்லையா, அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்றது சொல்லிட்டு அவளுக்கு வேதாத்தியனம் கிடையாது உபநயனம் கிடையாது அதனால அவள்லாம் இந்த இதுல பிரவர்த்திக்க முடியாதுன்னு சொல்றதுல நோக்கு. இப்ப பாருங்க, பிரம்ம வித்யாயாம் சூத்ரஸ்யாபி அதிகாரோ அஸ்தி நேதி சம்சயா. சூத்ரஸ்யாபி அப்படி சப்தம் போட்டுட்டேன், சூத்ரனுக்கு கூட அதிகாரம் இருக்கு அல்லது இல்லை அப்படின்னு சந்தேகம், இருக்கா இல்லையா. அஸ்தி இது பூர்வபக்ஷ, பூர்வபக்ஷி அவனுக்கு உண்டு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்ற. ஏ அப்படின்னா அர்த்தித்வ சாமர்த்திய சம்பவா. ஒரு விஷயம், யார் வேதமானது எத்தனையோ கர்மாக்களை உபதேசிக்கிறது, உபாசனங்களை விதிக்கிறது, கர்மாக்களை விதிக்கிறது, அது அதுக்கு பலனெல்லாம் சொல்லி விதிக்கிறது. ஆனால் எல்லாம் அதை பண்றாளா? அத்தியனம் பண்றவா அத்தனை பேருமே, கல்யாணம் பண்ணிண்டவா அத்தனை பேருமே, அக்னிய கிரகிணியோட சேர்ந்துண்டு அக்னிய ஆதானம் பண்ணிண்டு எல்லாரும் பண்றாளா அப்படின்னா பண்றதில்லை, எல்லாரும் பண்றதில்லை. ஏ அப்படின்னா அர்த்தித்வம் இருக்கணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசை இருந்தாதான் பிரவர்த்திக்க முடியும். அர்த்தித்வம் மட்டும் இருந்தால் போராது, அல்லது சாமர்த்தியம் ஒன்றி இருந்தால் போறாது, ரெண்டும் பரஸ்பரம் இருக்கணும். எனக்கு ஆசை இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு சாமர்த்தியமும் இருக்கணும், ரெண்டு இருந்தாதான் எந்த கர்மாவும் பண்ண முடியும். ஏற்கனவே விஜயாபிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பொதுவா மீமாம்சகாலும் ஒத்துக்கிறா, வேதாந்திகளும் ஒத்துக்கிறா, எல்லாரும் ஒத்துக்கிறது. இது ஒரு கர்மாவும் ஒருத்தன் பிரவர்த்திக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது எப்படின்னா முதல்ல ஜானாதி இச்சதி எததே கரோதி முங்தே
அப்படின்னுட்டு அஞ்சு நிலைகள் சொல்லணும். முதல்ல ஞானம் வரணும், ஜானாதி முதல்ல ஞானம் வரணும், அதுதான் சாமர்த்தியம். ஞானம் வந்தா ஒண்டி போறாது, இச்சை வரணும், ஆசை. இச்சதி, எனக்கு இது பண்ணணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு ஆசை இருக்கணும், இச்சதி. அந்த இச்சை இருந்தா ஒண்டி போறாது, பிரயத்தனம் இருக்கணும், பிரயத்தனம் இருக்கணும். இது மாதிரி நம்ம பண்ணணும். அது பிரயத்தனம்ன்றது மானசீகம், அது மனசுல வர்றது. இச்சை ஞானம் வந்தது, அப்புறம் இச்சை வந்தது, அதன் பிறகு பிரயத்தனம் வருது, அதன் பிறகு கரோதி, அதன் பிறகு அவன் காரியத்தை பண்றான், கடைசியில புங்கே பலத்தை அனுபவிக்கிறான். இது எல்லா சாஸ்திரக்காரர்களும் ஒத்துக்கிறது தான். அதனால இப்ப என்னாச்சு, ஞானாதின்னு சொன்னதுனால சாமர்த்தியம் இருக்கு, இச்சதின்னு சொன்னதுனால அர்த்தித்வம் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் கர்மாவோ உபாசனமோ எதையும் அனுஷ்டிக்க முடியும். இப்ப இவன் என்ன சொல்றான், பூர்வபக்ஷி, ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கணும்னாக்க அதுக்கு சாமர்த்தியம் அர்த்தித்வம் ரெண்டும் இருக்கணும். அர்த்தித்வம் இருந்தா கூட சாமர்த்தியம் கர்மாவில இருக்காது, ஏன்னா அவனுக்கு வேதாத்தியனம் இல்லை, உபநயனம் இல்லை, அதனால அவனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கேயும் அப்படி இல்லையே, ஞானத்தினாலேயே வருமே, அதனால நம்ம சொல்ல போறோம். அர்த்தித்வ சாமர்த்திய சம்பவா சூத்ரஸ்ய அனக்னி வித்யத்வேபி, அக்னி விஷயமான சாமர்த்தியம் இல்லை, வித்யம் வித்யா இல்லை, அக்னி விஷயமான ஞானம் சாமர்த்தியம் அவனுக்கு இல்லைதான், சூத்ரனுக்கு கிடையாது. சூத்ரஸ்ய அனக்னி வித்யத்வேபி, அதனால கர்மாவன அனுஷ்டிக்க முடியாதுதான். ஆனால் இந்த பிரம்ம வித்ய இருக்குதே அது எப்படிப்பட்டது, மனோவிருத்தி மாத்திரத்வார், உபாசனத்த மனோவிருத்தி மாத்திரத்வார், மனசுனால தானே பண்ணணும். மனச சஞ்சலம் இல்லாம நிலநிறுத்திடணும், ஏகாகிர சித்தையோட இருக்கணும். அதனால மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும், ஒருமுகப்படுத்தணும், ஒருமுகப்படுத்தி தெய்வத்துக்கிட்ட சிந்தனையை வையுங்கோ, அப்படி தியானிச்சாக்க உபாசனம் பண்ணினாக்க மோட்சம் வரும். இது சித்தாந்திக்கும் சம்மதம் தான் பொதுவா. அது ஏன்னா பகவத்கீதையில மனசை நிலநிறுத்துறது தான் சொல்லியிருக்க, மனோ நிஷ்பாத்தியம் இது அப்படின்னு சொல்லிருக்க. அதனால ஞானம்ன்றது இருக்கு, அந்த ஞானத்தை கூட அக்னி விஷயமா பண்ண போறது இல்லை. பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுன்றது வெறும் கூட ஞானம், அதை மனசை ஒருமுகப்படுத்தி தியானத்தின மனசு செலுத்தணும். இது பிரயத்தனப்பட்டா எல்லாருக்கும் வருமே. ஏன்னா நம்ம வந்து இந்த இதுல சொல்லுவோம், ஓடுமையின் ஓட உரிமையின் வரமுழவும் வாடி நிற்குமாம் போக்கு அப்படின்னு, போக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்குமா. ஏன் அப்படின்னாக்க, அதுக்கு சின்ன சின்ன மீன் எல்லாம் வந்ததுன்னா அதுக்கு சாப்பிட பிடிக்காது, பெரிய மீன் வந்தாதான் பக்குன்னு அதை கவ்வி சாப்பிடும். அது வர்ற பிறந்தும் தபஸ் பண்ற மாதிரி இருக்குமா, ஏன்னா மீன் எல்லாம் ஏமாத்தும், தபஸ் பண்ற மாதிரி அப்படியே நிற்குமா, ஒருமுகப்படுத்த அப்படியே இதனுடைய பார்த்துட்டே இருக்குமா. ஒரு அச்சேதன பிராயம் இந்த பட்சிகள் மிருகங்கள்லாம் அவைகளுக்கே அவ்வளவு இருக்கே அப்படின்ட்டு ஒரு மனுஷனுக்கு இருக்கும் மொழியும். அதனால மனோ நிஷ்பாத்தியம் தானே இது. அதனால அதை சொல்ற மனோவர்த்தி மனத்திருத்துவ உபாசனசிய சாமர்த்தியம், சாமர்த்தியோன்றது சம்பவிக்குமே, சாமர்த்தியோன்றது இது நிச்சயம் சம்பவிக்கும். அதனால இவன் பண்ணலாமே, அனுஷ்டிக்கலாம், உபாசனையும் அனுஷ்டிக்கலாம். இதுக்கு ரெண்டு தான் முக்கியம், ஞானம் வேணும், அந்த ஞானம்ன்றது உபதேச ரூபமா அவரும் சொல்ல போற, சாமர்த்தியம் மனசனால தியானிக்கிறது தான், அதுவும் அவனுக்கு வர்றது. பிரம்மஸ்வரூப தது உபாசன பிரகார ஞானம் ச இதிகாச புராண சிரவணாதேவ நிஷ்பத்தியதை, கேட்கிறது ஒரு ஆச்சாரியர் இதிகாசம் புராணம் இதெல்லாம் சேவிக்கிறார், அர்த்தம் சொல்ற, அது அத்தனையும் அவன் உபதேசம் வாங்கிக்கிறான். அதனால சிரவணம், அதை கேட்கிறவன் இல்லையோ, அதனாலேயே பிரம்மஸ்வரூபம் என்ன,
அது உபாசனம் என்ன? பிரம்மத்தினுடைய பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், அதனுடைய சுரூபத்தை. அதை உபாசனை எப்படி பண்றது? பிரகாரம். அதனுடைய ஞானம் என்ன? இது அத்தனையும் இதிகாச புராண சிரவணாதேவ. இதிகாசம் என்ன, புராணம் என்ன, இதெல்லாம் ஆச்சாரியர் உபதேசம் பண்றார், அதை கேட்கறதுனாலேயே வந்துருமே. சிரவணாதேவ நிஷ்பத்தியதே, அது அதனாலேயே நமக்கு நிஷ்பத்தி ஆயிடும். அதனால் நமக்கு வந்து சாமர்த்தியம் வேணும்னாக்க ஞானம் வேணும். அந்த ஞானம்ன்றது உபதேசத்தினால வரும், அதனால அதனாலேயே வந்துடும். அஸ்திஹி சூத்ரஸ்யாபி இதிகாச புராண சிரவண அனுஜ்ஞா. சூத்ரனுக்கு கூட அதிகாரம் இருக்கு கேட்கறதுக்கு. இந்த புராணம் இதிகாசங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு இவன் இதனனுக்கு கூட அதிகாரம் இருக்குது, அனுஜ்ஞா இருக்குது, அனுஜ்ஞா அனுமதி இருக்கு. சூத்ரஸ்யாபி இதிகாச புராண சிரவண அனுஜ்ஞா, அது கூட இருக்கு. எங்க இருக்கு? சிரவயே சதுரோ வர்ணான் கிருத்வா பிராமணம் அக்ரதஹ அப்படின்னு இருக்கு. அக்ரதஹ பிராமணம் கிருத்வா, முதல்ல பிராமணனை உட்காந்து வச்சிடணும். பிராமணனை உட்காந்து வச்சுட்டு இவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணணும். ஸ்ரீகிருஷ்ண ஆண்டவன் என்ன பண்ணுவ, ஸ்ரீபெரும்புதூர்ல பெரிய ஆசுர சுவாமி சின்ன ஆசுர சுவாமின்னு ரெண்டு ஆச்சாரிய புருஷர்கள் இருந்தார். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவா, மகா பண்டிதர்கள், அதுவும் நியாயசாஸ்திரத்திலையும் வேதாந்த சாஸ்திரத்திலையும் இவ்வளவு அதிகாரிகள் வா. அந்த சுவாமி வந்து பகவத் விஷயம் காலக்ஷேபம் சாட்சின் இருந்தார். ஸ்ரீகிருஷ்ண ஆண்டவன் அவருக்கு பேதமே கிடையாது. ஸ்மார்த்தாள், மாத்துவாள், தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தாள், மடத்தார், பரகார மடத்தார், சுயமாச்சார், தாத்தாச்சார், ஆசிரமத்து எல்லார்ட்டையும் அவருக்கு பிரீதி. அந்த சுவாமி என்ன பண்றாருனாக்க, இந்த காலக்ஷேபத்துக்கு உட்காண்டுருவார். ஆனா இவர் சும்மா இல்லாம ஏதாவது குறுக்கு குறுக்கு கேள்வி கேட்டுட்டே இருப்பார். எப்பொழுதுமே நிறைய கேள்வி கேட்டு, ஏன்னா விஷய ஞானம் வேணும்னு. இந்த சுவாமி பகவத் விஷயம் காலக்ஷேபம் சொல்றாரு. அவன் அத்தனை பேரும் பகவதால் தான் உட்காந்துட்டு இருப்பார். அப்ப அவர் பிள்ளைலாம் உட்காந்துட்டு இருப்பார், இவரும் போய் உட்காந்துப்பார். ஏதோ தகராறு இருக்கு. அன்னைக்கு என்ன பண்ணாரா, இவருடைய குமார் ஆசுரி சுவாமியுடைய குமாரை இவரை உள்ள விடாம கதவை சாத்திட்டேரும். இவர் தட தடதான கதவை தட்டி 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 ரொம்ப படுத்தி எடுத்து அப்புறம் கதவை திறந்தாலும் உள்ள இத்தனை பாகவதா உட்காந்து இருந்தாலும். அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் பெரியாண்டவன் கேட்டாரு, இத்தனை ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு காலக்ஷேபம் சொல்லச்ச அடியனுக்கு மாத்திரம்தான் இங்க அனுமதி இல்லையா? அதாவது என்ன சொன்னாக்க, பாகவதாருக்கெல்லாம் காலக்ஷேபம் சாய்க்கிறதே ஒரு பிராமணன் ஸ்ரீவைஷ்ணவன், நான் உட்காரக்கூடாதா? சிறு சிந்தே உட்கார் உட்கார் அப்படின்னு சாய்ச்சேன். பரம சாஸ்திரிகர் அந்த மகான் ஆசுரி சுவாமி. அந்த சுவாமி கிட்ட பரமகிருபை இவருக்கு, ஆண்டவன் கிட்ட அவருக்கு பரமகிருபை. ஏன்னா சின்ன வயசு, ரொம்ப அனுகிரகிச்சாகுமா, அதனால அது ஸ்ரீபுரம் பூதுருவன்னு அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். ஸ்ரீகிருஷ்ணன் பிரியாண்டவனுக்கு ஆசைப்பட்டு ஸ்ரீபுரம் பூதூர்ல இடம் வாங்கி அங்க ஆசிரமம் கட்டி 5 மாசம் அங்க எழுந்துள்ள இருந்தார் ஆண்டவன். கடைசி சங்கல்பம் அங்கதான். அந்த மாதிரி ஒரு மகான் அவர் சாய்த்தாருங்க. ஏன்னா பாகவதால் காலக்ஷேபம் சொல்லச்சே கூட ஒரு பிராமணனை முன்னாடி உட்காந்து வச்சுட்டு தான் காலக்ஷேபம் சொல்லணும். அதனால இங்க இருக்குது, அது இது இருக்கு பாருங்க. இதீதம் கேத்தனேஸ்தேதாம் சிரணியா நித்யம் எஸ்ஸாபி பரிகீர்த்தையேத் அப்படின்னு இருக்கு பாருங்க. எய்தம் சிரணியா நித்தியம் சகசநாம பலஸ்ருதியில கேட்கிறவாள் கீர்த்தனம் பண்றவள், அவளுக்கு இதுவே கிடையாது, கஷ்டமே வராத வாழ்வு. நாசுபம் பிராப்னியா கிஞ்சது சோமுத்ரேகமானவா வேதாந்தகோ பிராமணஸ்ய க்ஷத்ரியோ விஜயீ பவே வைஷ்யோ தனசமர்த்தஸ்ய சூத்ர சுகமவாப்னியா. இங்க சுருணியாத் அப்படின்னு இருக்கு, பரிகீர்த்தையேத் அப்படின்னு இருக்கு. அங்க வியாக்கியாக்காரா என்ன பண்ணிட்டாருனாக்க, இதுல வந்து ஸ்ரீமத் ராமாயணம் வியாக்கியானத்துல கோவிந்தராஜ்யத்துல அதெல்லாம் இருக்கு. அவன் வந்து கேட்கலாம், யாருக்கு கேட்கறதுல அதிகாரமும் அவன் கேட்கட்டும், யாரு கீர்த்தனம் பண்ணலாமோ அவ கீர்த்தனம் பண்ணட்டும். இப்ப கேட்கறதுன்றது இவாளுக்கு, இதராளுக்கு அந்த மாதிரி சேர்க்கிறது
கீர்த்தனை பண்றது அப்படிங்கிறது யாருக்குனாக்க வேதாந்தக்காக, வேத பிராமணக, க்ஷத்ரியன், வைஷ்யன், இவன் மூணு பேரும் கீர்த்தனை பண்ணலாம், அவ கேட்கலாம் அப்படின்னு அங்க நிர்ணயம் பண்ணிருக்க. இந்த விசாரணை எல்லாம் பண்ணி கோவிந்த ராஜ்யத்தில் நிர்ணயம் ஆயிருக்கு ஸ்ரீமத் ராமாயண வியாக்கியானத்துல. அதனால சிராவையே சதுரோ வர்ணான் கிருத்வா பிராமண மக்ரதஹா, பிராமணன் முன்னாடி உட்காந்து வச்சுட்டு சதுரோ வர்ணான் சிராவையே, நாலு வர்ணத்துக்கும் இதை உபதேசம் பண்ணலாம், கேட்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றிருக்கு. இது ததா தத்தைவ விதுராதீனாம் பிரம்மனிஷ்டத்துவம் திருஷ்யதே. விதுரர், தர்மவியாதர் இவாளுகள்லாம் கூட பிரம்மனிஷ்டம் இருந்தது, பிரம்மயுத்தா இவாள்லாம் இருந்தா அப்படின்னுட்டு பாரதத்துல அதனால இல்லைன்னு சொல்ல முடியும். அவாருக்கும் இருக்கு. அது மாத்திரமா உபனிஷஸ்வபி, உபநிடத்துல கூட இருக்கு. நேத்தி பார்த்தோம் பாருங்க, ஆஜஹாரியமா சூத்ர அனேனை விமுகேன ஆலாபயிஷ்யதா, இதெல்லாம் எடுத்துன்னு போ. அவர் சொல்ற ரைட்வர் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடு. இமாஹா, நீ பெற்றுனந்தியே இதெல்லாத்தையும் நீயே எடுத்துன்னு போயிடு. ஏ சூத்ரா, அனேனை இதனாலேயே நீ வந்து நீ கஷ்டப்படுறியோ இல்லையோ சூத்ர அப்படின்னு கூப்பிட்டார். கூட்டுட்டு அனையனீவ முகேன ஆலாபேஷ, நீ ஆலாபேஷத கேட்க முடியும், நான் உபதேசம் பண்றேன் ஒரு நாள் கேட்டுக்க முடியும். இங்க சூத்ரன் பிரயோகம் பண்றக்க, பிரயோகம் பண்ணதுனால சூத்ரனுக்கு அதிகாரம் உண்டுன்னு தெரியறதே. ரைக்கர் உபதேசம் பண்ற சூத்ரனான ஜானஸ்ருதி கேட்கிறான் அப்படின்னு தெரியறது. அதனால இது சூத்ர சப்தேன ஆமந்திரிய, சூத்ர சப்தத்தினால ஆமந்திரிய கூப்பிடுறார். கூப்பிட்டு பிரம்ம வித்யோபதேச தரிசனா, அப்படி கூப்பிட்டு பிரம்ம வித்ய உபதேசம் பண்ற, பிரம்ம வித்ய உபதேசம் பண்ற, அது அந்த உபநிடத்திலேயே இருக்கு, சம்வர்க்க வித்தியில இருக்கு நாலாவது அத்தியாயத்துல, சாந்தோக்கிய உபநிடத்துல நாலாவது அத்தியாயத்துல. தரிசனாத்து சூத்ரஸ்யாபி இஹ அதிகார, இஹ இந்த உபாசனத்துல, இந்த பிரம்மகாண்டத்துல உபாசனத்துல சூத்ரனு கூட அதிகாரம் இருக்கு. அதிகார சூச்சியதே, அதனால அவளுக்கு சூச்சிக்கப்படுகிறது, குறிப்பிடப்படுகிறது. அதனால அவளுக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம். அதற்கு சித்தாந்தம் ராத்தாந்தஸ்து உபாசனசிய மனோவிருத்தி மாத்திரத்வேபி, நீ சொன்னது நானும் உச்சன்றிருக்கேன், மனோவிருத்தி மாத்திரம்தான் உபாசனன்றது. மனோ நிஷ்பாத்தியம், மனசுலதான் விற்பி, மனசனுடைய இயல்பு இருக்கே அதுக்கேத்த மாதிரிதான் உபாசனம் இருக்கும். நாம எங்க இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்ம மனசு எப்படி பிரவர்த்திக்கிறதுன்றதுதான் முக்கியம். கோயில்ல இருந்துட்டு வேற எதையாவது நினைச்சுக்கிறான் ஒருத்தன், வேற எங்கேயோ இருக்கிறவன் கோயிலையே நினைச்சுக்கிறான், எத்தனையோ கதையெல்லாம் படிக்கிறோம். அதனால கோயில்ல இருக்கிறவன் வேற எதையோ நினைச்சுக்கிறதும், அல்லது வேற எங்கேயோ இருக்கிறவன் பெருமாளையும் தாயாரியும் நினைச்சிட்டு இருக்கணும் தான்னாக்க யாரோட மனசு சரியானது? அதனால அந்த மனசுதான் மூல காரணம். அதனால மனோவிருத்தி மாத்திரத்வேபி, அது இருந்தாலும் அனதீத வேதஸ்ய சூத்ரஸ்ய அத்தியன மண்ணலையே, ஒரு சூத்ரனுக்கு அத்தியனன்றதே கிடையாது. அதனால சூத்ரஸ்ய உபாசன உபாயபூத ஞான அசம்பவா, உபாசனத்துக்கு அதுக்கு உபாயம் என்ன வேணும், ஞானம் தானே. உபதேசம் வாங்கிக்கிற ஞானம் வேற, பிரம்ம வித்தியை எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிற உபாசன ஞானம் இருக்கு பாருங்கோ, அது வேற. எத்தனையோ நம்ம கேட்டுன்ட்டுதான் இருக்கும், நம்மளும் தான் இப்படி உபன்யாசம் கேட்கும், எத்தனையோ பெருமாளுடைய கல்யாண குணங்களை கேட்டுட்டு இருக்கோம், அந்த கல்யாண குணங்களை நாம கூட தான் நிச்சயப்படி சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சகசரநாம சொல்றோம், அர்ச்சனை பண்றோம், எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். வேதாட்சராணி ஞாவந்தி படிதான மணியடிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானு நசந்தையாகனு சொல்றோம். இப்ப இந்த குணங்கள்ல நம்ம நினைக்கிறோம், அதை கேட்கிறோம், அதை நினைக்கிறதுனாலேயே உபாசனத்தை அனுப்பிச்சுட்டோம்னா
அது கிரமம் இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கிரமம் இருக்கு இல்லையா? உபாசனத்துக்கும் ஒரு கிரமம் இருக்கு. அந்த கிரமம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த அத்தியனம் பண்ணி அதுக்கு வேதாந்த விசாரம் பண்ணி ஆச்சாரிய முகமாக உபதேசம் வாங்கிட்டாதான் முடியும். இதுல ஒரு நமக்கெல்லாம் அந்த குறுகை காவலப்பன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆளவந்தார் வந்து யோகாபியாசம் பண்ணணும், பிரம்ம பக்தி யோகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். குறுகை காவலப்பனை கேட்ட உடனே அவர் என்ன பண்ண, இத்தனை இந்த சமயத்துல இத்தனாம் தேதி இங்க வரும், அப்ப நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன்னு சாதிச்சார் அவர். அந்த சமயத்துல திருநாராயணபுரத்துல செல்லப்பிள்ளையினுடைய திருடி வாரத்துல அங்கிருந்த ஆள வந்தார். அதனால அவரால் அங்க வர முடியல, அவரால் வர முடியல. இவா எல்லாரும் அத்தியனம் பண்ணுவா தானே, பிரம்ம விசாரம் பண்ணுவா தானே, பிரம்ம வித்திய இந்த இதெல்லாம் பார்த்துருக்கா, எல்லாம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட மகாயோகியான ஆள வந்தார் கூட குறை காவல் போய் அங்க போய் உபதேசம் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் அந்த சமயத்தை இத்தனை சமயத்துல வரணும்னு சொன்னார், வரல. இவர் போக முடியல, திருநாராயணபுரத்துலேருந்து போக முடியல. அப்படின்னா என்ன நடந்தானே, போகணும், போக முடியல. அதனால என்ன எடுத்து, அந்த குறை காப்பிடனோட இந்த பிரம்ம வித்தியாலத்தை முடிஞ்சு போயிடுத்து. வேற யாருமே பிரம்ம வித்தியை அனுட்டிக்கல. நாதமணிகள் அவரும் யோகத்துல இருந்தார். யோகத்தை செய்ய நம்மாழ்வார் ஆச்சாரியனானார் அப்படின்னு நம்ம சேவிக்கிறோம். அது கூட எப்படி, அந்த கருணன் சிறுத்தாம்ப சேவிச்சு ஆழ்வார் ஸ்ரீசூக்திகள் இருக்கு, அருளிச்சைகள், அதை கொண்டு வரணும். அதுக்கோசம் தான் யோகம் பண்ணார். அவ பிரம்ம வித்யா பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சுதான் தெரியல. இது முக்கூர் இஷங்கர் எழுதியிருக்க, அதை எப்பயோ வாசித்திருக்கேன். அதனால இந்த மாதிரி பிரம்ம வித்தியன்றது அத்தியனம் பண்ணி வேதார்த்த விசாரம் பண்ணிட்டாலே வந்துருமாண்ணா, வராதே. அதனால இது சாதாரணமா அத்தியனம் பண்ண வாழ்க்கே இல்லை. உபாசனத்துல இப்ப அதிகாரம் நமக்கு எதுவும் தெரியாது. இத்தனை சேவிக்கிறோம், ஸ்ரீபாஷத்துல அத்தனை புலந்து புலந்து சொல்ற, இவ்வளவு விஷயங்கள் பாதிக்கிற, எவ்வளவோ வியாக்கியானங்கள் வந்துருத்து. ஆனா அந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சவா யாரு, யாருமே இல்லையே. பெருமாளே சொல்ற நாலாவது அத்தியாயத்திலயோ இல்ல அஞ்சாவது அத்தியாயத்திலயும் ஞாபகம் இல்ல, ரொம்ப விரலாளா ஆயிட்டாளே. பெருமாளுடைய காலத்துல துவாபர யுகத்துல பெருமாள் சாதிக்கிறார், ரொம்ப பக்தி யோக நிஷ்டா, ரொம்ப விரலாளா ஆயிட்டாப்பா அப்படின்னு அர்ஜுன கிட்ட கஷ்டப்பட்டுகிறார். அதனால அந்த காலத்திலேயே அப்படின்னாக்க இதர ஆளுக்கு எப்படி அதை இது அறிஞ்சிக்க முடியும், எப்படி அவளுக்கு ஞானம் வரும்? அதனால சொல்ற உபாசன உபாயபூத ஞான அசம்பவா. உபாசனத்தை பண்ணணும், அதுக்கு உபாயம் எது, ஞானம் தான். அந்த ஞானமே சம்பவிக்காதே வாழ்க்கை, ஞானமே சம்பவிக்காதுன்னாக்க அவ எப்படி உபாயத்தை அனுஷ்டிக்க முடியும்? உபாசனத்தை உபாயமாகிற உபாசனத்தை அனுஷ்டிக்கவே முடியாது. அதனால என்ன சாமர்த்திய சம்பவா, என்னடியே சொன்னோம், அர்த்தித்வம் மட்டும் இருந்தா போறாது, சாமர்த்தியம் வேணும். சாமர்த்தியம் மட்டும் இருந்தா போறாது, அர்த்தித்வமும் வேணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். இங்க அர்த்தித்வம் இருக்கு, சாமர்த்தியம் இல்லை வாழ்க்கை, சாமர்த்தியம் இல்லை. நமக்கு சாமர்த்தியம் இருக்கு, பிராமணாளுக்கோ க்ஷத்திரியாளுக்கோ வைசியாளுக்கோ அத்தியனம் பண்ணலாம், எல்லாம் இருக்கு. ஆனா அத்தியனம் பண்றமே தவிர்த்து அந்த பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கணும்னு அர்த்தித்வமே இல்லை. அதை அனுஷ்டிக்கணும்னு ஒரு இது வந்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். அதனால பக்தி யோகமே இல்லாம போயிடுத்து, சரணாகதி அதையே நிலநிறுத்து போயிடுத்து, கேட்டா ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ஆயிடுத்துன்னு சொல்லிடுவோம். அதனால அந்த மாதிரியே கிரமம் ஸ்ரீமத் ராமாயணம் சொன்னதுனால இது சரணாகதி சாஸ்திரம். பெருமாள் சாதித்த ஸ்ரீ பஞ்சராத்திரம், அந்த பஞ்சராத்திர ஆகமத்திலையும் ஸ்பஷ்டமாக சரணாகதியே வசதியா சொல்லிட்டு போயிட்டார். அதுலயே நாம நட்டுச்சுன்னு இருக்கோம். அதனால யோகம்ங்கிறதுல பக்தி யோகம்ன்றதுல யாருக்குமே இப்ப அதிகாரம் இல்லாம போயிடுத்து, அதுதான் சுவாரஸ்யம். இங்க உபாசனத்துல இவனுக்கு அதிகாரம் உண்டா இல்லையான்னு விசாரிக்கிறதே தவிர்த்து யாருக்குமே இல்லை, அதிகாரம் இல்லாம போயிடுத்து. நமக்கு உண்டே தவிர்த்து சாமர்த்தியம் இல்லையே நமக்கும், நமக்கும் ஞானம் இல்லை. அதை உபதேசிக்கிறவரும் கிடையாது, கேட்டுக்கிறவாளும் கிடையாது, அனுஷ்டிக்கிறவாளும் கிடையாது. ஆகையினால என்ன சாமர்த்திய சம்பவ, இன்னொன்னு கர்ம விதிவத்து
உபாசனா விதையோபி திரைவர்ணிக்க விஷய அத்தியன கிரகீத சுவாத்தியாய உற்பன்ன ஞானமேவ உபாசன உபாயத்தையா சீகிருவதே. இவோ கர்மாவை மட்டும் அனுஷ்டிக்கணும், கர்மாவை அனுஷ்டிக்கணும்னா வேதம் தான் கர்மாவை விதிக்கிறது. அதனால வேதம் சொன்ன வேதாத்தியனத்தை அவன் பண்ணணும். வேதாத்தியனத்தை குருகுலத்தில் அத்தியனம் பண்ணி அதன் பிறகு விசாரம் பண்ணி அதுக்கப்புறம் சமாவர்த்தனம் ஸ்நாதக பிரதத்தை அனுஷ்டிச்சு சமாவர்த்தனம் பண்ணி அதன் பிறகு கிருஹிணியோட சேர்ந்துட்டு அக்னியாதாரம் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்லோகம் உண்டு, அக்னிஹோத்திர பலா வேதா அப்படின்னு. வேதாத்தியனம் பண்ணது என்ன பலன் அப்படின்னா அக்னிஹோத்திரம் பண்ணணும், நித்யாக்னிஹோத்திரம். அது கல்யாணம் ஆயிடணும், ஆயிட்டாக்க அக்னிஹோத்திரம் ஆரம்பிச்சுட்டாருனாக்க, அதாவது அக்னியாதானம் பண்ணி அக்னிஹோத்திரம் ஆரம்பிச்சுட்டா காலாகாலம் பண்ணணும். யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்லாம் இருக்கு. அதனால அக்னிஹோத்திரத்தை அவசியம் அனுஷ்டித்தே ஆகணும். அதனால இது வந்து கர்ம விதிகள்லாம் கர்ம விதி வந்து கர்ம விதி இப்படிதான் இருக்கு. அத்தியனம் பண்ணாதான் சாஸ்திரம் விசாரம் பண்ண முடியும், சாஸ்திரம் விசாரம் பண்ணாதான் ஞானம் சம்பவிக்கும், ஞானம் சம்பவிச்சாதான் இவனுக்கு ஸ்நாதக பிரதம் அனுஷ்டிக்க முடியும். அதை அனுஷ்டிச்சுட்டு இது கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணினான்னாக்கா கிரகிணியோடு சேர்ந்துட்டு அக்னியாதானம் பண்ணணும், அதன் பிறகுதான் கர்மாவை அனுஷ்டிக்க முடியும். இதனால வேதாத்தியனத்தை வச்சுட்டுதான் எல்லாம் பிரவர்த்திக்கிறது கர்ம. இது கர்ம விதி, கர்ம விதி. அத மாதிரிதான் உபாசனா விதையோபி உபாசன விதிகள் இருக்குது, அவைகள் கூட திரைவர்ணிக்க விஷய மூணு வர்ணங்கள் பிராமண க்ஷத்திரிய வைஷ்யால் திரைவர்ணிகால் விஷய அவால் விஷயமான அத்தியன கிரகித அந்த அத்தியனத்தினால கிரகிக்கப்பட்டது என்னது சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்னா அவாவாளுடைய பாகம். நம்ம கிருஷ்ண யஜுர்வேதிகளா இருக்கும், இன்னும் சில பேர் சுக்ல யஜுர்வேதிகள், இன்னும் சில பேர் ரிக்வேதிகள், சாமகால், எத்தனை வேதம், வேதாவை அனந்தாவை வேதாகா அப்படின்னு சொல்றோம். வேதங்கள்லாம் அனந்தங்கள், எல்லையற்றவை. இப்ப எங்க போச்சு அதெல்லாம், எங்கேயுமே எத்தனை வேதம் காணாம போயிடுச்சு. ஏன்னா யாரும் இல்லை அத்தியனம் பண்றதுக்கு. ஏதோ கிருஷ்ண யஜுர்வேதம் நிறைய பேர் இருக்கா, அடுத்தது ரிக்வேதிகளும் சாமகாலும் இருக்கா, அதுவும் பாராயணத்திலேயே முடிஞ்சு போயிடுறது. கர்மாவை அனுஷ்டிக்கிறதுன்றதே இல்லை. அதனால அந்த சுவாத்தியாயம் ஸ்வபாகம் ஸ்வவேத பாகத்தை அத்தியனம் பண்ணினா அதுல உற்பத்தி ஞானமேவே, அதுல உற்பத்தி ஆகக்கூடிய ஞானம், அந்த ஞானம்தான் உபாசன உபாயத்தையா சீகூர்வதே. உபாசனத்துக்கு உபாயம் எந்த ஞானம் அப்படின்னா தன்னுடைய வேத பாகத்தை உபநயனாகி அத்தியனம் பண்ணி அதன் பிறகு விசாரம் பண்ணி வேதார்த்தத்தை தெரிஞ்சுட்டு ஞானம் வருது பாருங்கோ, அந்த ஞானம்தான் உபாயமா இருக்கும். பொதுவாக யாரோ உபன்யாசம் பண்றா இல்ல ஒரு குருவை சேவிச்சுட்டு உபதேசம் வாங்கிக்கிறதோ அதெல்லாம் வராது. சீகூர்வதே இதிகாசாதியோபி சுவாத்தியாய சித்தமேவ ஞானம் உபபிரம்மையன் தீதி ததோபி நாஸ்தி ஞான லாபம். இதிகாச புராணம்லாம் என்ன பண்றது அப்படின்னா வேதத்துல சொன்னதை உபபிரமணம் பண்றது. வேதத்துல எது எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை நமக்கு புரிய வைக்கிறது, விவரிக்கிறது, விளக்கமா சொல்றது உபபிரமணங்கள்னே பேர். இதிகாசம் புராணம் இவைகளுக்கெல்லாம் உபபிரமணங்கள் பேர். இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபிரம்மையே அப்படின்னு வாக்கியம் எல்லாம் எடுத்திருக்கா. ஏன் அப்படின்னா வேதம் பயப்படுறதான், அறவரையா வாசிச்சுட்டு வருங்கானே அவன் தன்னை தப்பு தப்பா ஏதாவது சொல்லிடுவானோ தான் வேதார்த்தத்தெல்லாம் அப்படின்னு பயப்படுறதான். உங்களுக்கு எல்லாம் அஷ்டாவக்கிரருக்காக தெரிஞ்சிருக்கும், எட்டு கோணல் உடம்புல கோணமெல்லாம் வந்து நிக்கிற மித்ரா நகரத்துல ஜனக மகாசபைக்கு, ஜனக மகாராஜ சபைக்கு வரைச்ச அவ எல்லாரும் சிரிக்கிறா அவரை பார்த்துட்டு. இவர் சொன்னேனா இந்த கசாப்பு கடைக்காரால தோல் வியாபாரிகள் கசாப்பு கடைக்காரா இவாள் வெளில துரத்து அப்படின்னு விட்டேனோம். ஏன்னா உடம்ப பார்த்து யாராவது அர்த்தம் சொல்லுவாள், இது பண்ணுவாளோ. உடம்பா முக்கியம், ஞானத்துக்கு தான் மரியாதை, உடம்புக்கு கூடாது. ஏன் அவருக்கு கஷ்டா வைக்கிற மாதிரினா அவ அப்பா தப்பு தப்பா சொன்னேறான் வேதத்தெல்லாம் அப்படின்னு புராணம் சொல்லிட்டு போறது இதிகாசம் எல்லாம். அதனால அத மாதிரி கூடாது.
வேதம் தப்பு தப்பா சொன்னாக்க உள்ள கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையானது அஷ்டாவாக்கிரத்தை அடைஞ்சுடுறது, எட்டு கோணல் அடைஞ்சு விடுத்தது. அதனால அது மாதிரி கூடாது. வேதத்துக்கு ஒரு ஸ்வரம், ஸ்வரத்துல தப்பு வந்தாலே அவ்வளவு தப்பு, அவ்வளவு தோஷம், பாபம். அதே இவருக்கு என்ன எடுத்து, மகாஞானி அஷ்டாவக்கிரத புறக்க சேவை ஸ்வயமாகர விஜானாக நிவர்த்தி தர்ம மாசிதாக. ஆனால் அந்த மாதிரி ஒரு மகான் அஷ்டாவக்கிரர், பெரிய மகர்ஷி. அதனால எதுக்கு சொல்ல வரோம், இந்த மாதிரி வேதம் பயப்படுறதான். அரையும் குறையுமா வாசிச்சுட்டு என்ன தப்பு தப்பா அர்த்தம் சொல்லிட போறானே, அதனால இதிகாத புராணங்களை கொண்டு வேதத்தை உபபிரமணம் பண்ணணும், விளக்கணும். இதிகாச புராணங்கள் அதுக்கோசரம் தான் வந்திருக்கு. அதனால வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் இதிகாச புராணத்துல வந்திருக்கு. அதனால வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுல யார் அதிகாரியோ அவன் தான் இந்த இதிகாச புராணத்துல சொன்னதையும் அனுஷ்டிக்கிறதுக்கு அதிகாரியா இருப்பான். வேதத்துக்கு யார் அதிகாரியோ அவன் தான் இதிகாச புராணத்துல சொல்லப்பட்டதற்கும் அதிகாரி அப்படின்னு அர்த்தம் வந்துடுறது. அதனால இதிகாசாதயோபி சுவாத்தியாய சித்தமேவ ஞானம் உபபிரம்மயந்தி, உபபிரமணம் பண்றது, விளக்கி சொல்றது அது. ததோபி நாஸ்தி ஞான லாபகம், அதனாலையும் சூத்ரனுக்கு ஞான லாபம் வராது, ஞானமே வராது. அது பொதுவா புரிஞ்சுக்க முடியும், ஆனா வேதார்த்தத்தை முழுக்க தெரிஞ்சுக்க முடியுமா? வேதத்தினுடைய அர்த்தத்தை பூர்ணமா தெரிஞ்சின்றவான்றதே கிடையாது. தெளிவா சொல்ற, ஒரு பாஷையில இருக்கிறத இன்னொரு பாஷையில மொழிபெயர்த்தான்னு வச்சுக்கோங்க. நம்ம எந்த சப்தத்தை நம்ம அர்த்தம் சொல்றோமோ அது சங்கோஜமா போயிடும். ஒரு சப்தத்தை இப்ப தத்துவமசின்னு இருக்கு, தத்துவமசின்ற பத்து வாக்கியத்துக்கு நாம ஒரு அர்த்தம் சொல்றோம், அத்வைதி ஒரு அர்த்தம் சொல்றா, வைதி ஒரு அர்த்தம் சொல்றா, இப்படி ஒவ்வொருத்தரும் அர்த்தம் சொல்றோம். அந்த அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த தத்துவமசின்ற சப்தத்தினுடைய அர்த்தத்தை நம்ம சங்கோஜம் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா, நான் என் மதத்து மட்டும்தான் போறேன், அவன் அவா மதத்துல மட்டும் போறா, இன்னொருத்தர் அவா மதத்துல போறா, இப்படி எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு சொல்ற சமயத்துல சங்கோச்சமா போயிடும். அதனால வேதத்தினுடைய அர்த்தத்தை பூர்ணமா யாராலையும் கிரகிக்கவே முடியாது. அப்படி இருக்கிற இதிகாசத்தினால ஒருத்தர் உபதேசம் பண்ற, அதை கேட்ட உடனே இவனுக்கு உபாதன ஞானம் வந்துடுத்து, அந்த ஞானத்தை கொண்டு மனசை ஒருமுகப்படுத்தி இவன் உபாதனம் பண்றான், அதனால இவனுக்கு அதிகாரம் உண்டு. சொல்றது எப்படி இது சொல்ற, சுவாத்தியாய சித்தனைய விஞ்ஞானம் பிரம்மயந்தி ததோபி நாஸ்தி ஞான லாபகா. சரி, சிரவண அனுஜ்ஞ இருக்கோல்லையோ, அவ உபதேசம் பண்ணச்சு அதை கேட்டு இருக்கலாம் அப்படின்னு அனுஜ்ஞ அனுமதி இருக்குதே, அதுக்கு என்ன சொல்லுவே அப்படின்னு, அனுஜாது பாபக்ஷயாதி பலா, பாபம் போகும், புண்ணியம் விருத்தியாகும், அதோட பலன் அடுத்த ஜென்மாவில நல்ல ஜென்மா கிடைக்கும். அந்த மாதிரி சொல்லாமே தவிர்த்து, எத்தனையோ நம்ம கேட்கிறோம் பாருங்கோ, ஒரு எலி வளக்கு சிறிய, அது சிறியதான் இழுக்க போச்சு, வளக்கு எரியறதே என்ன வாசனை இருக்கு சாப்பிடலாம்னு, அது சிறு மேலப்பட்ட உடனே சிறு நல்லா எரிய ஆரம்பிச்சிருப்பான், அடுத்த ஜென்மாவில இந்த ராஜகுமாரியா பிறந்திருக்கோன்றது. இந்த மாதிரி எத்தனையோ சொல்றோம். இதெல்லாம் என்னது, சின்ன சின்ன கர்மாக்கள், இவைகளை பண்ணோம்னாக்க இதனால பாபம் போறது, இன்னொருத்தருக்கு உபதிரவம் இல்லாமல் நாம எந்த கர்மாவை நட்டிச்சாலும் அதனால நமக்கு பாபம் போறது, புண்ணியம் ஏறுறது. எவ்வளவோ காரியம் பண்ணிட்டு இருக்கோம், அத்தனை காரியமும் மோட்சத்துக்கு உபயோகமா அல்லது புண்ணியத்துக்கு உபயோகமா அல்லது பாபத்தை போக்கடிக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, அதாவது மோட்சத்துக்கு உபயோகமா இருக்காது எல்லா கர்மாக்களும். யாரோ ரோட்ல போற ஒருத்தர் அவருக்கு சாதம் போடுறான், ஒருத்தன் சாதம் போட்டதுனால மோட்சம் கிடைச்சிடும், சாதம் போட்டதுனால மோட்சம் கிடைக்காது, சாதம் போடுறதால மோட்சம் கிடைச்சிடாது, அதனால மோட்சம் கிடைக்காது, புண்ணியம் சேரும் பாபம் போகும். அதனால ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. இதுலயே கூட சரி, கீதா பாஷ்யத்துல சாதிக்கிச்ச எத்தனையோ கர்மாக்கள் அனுஷ்டிக்கிறா, கர்மனை விகிசம் சித்தியம் ஆஸ்திதா ஜனகாதயா அப்படின்லாம் இருக்கு.
அப்படி எல்லாம் இருக்கு. அதுக்கு அப்ப கர்மாவனாலேயே அவரை சித்திச்சு கொடுத்தா, கர்மாவனாலேயே அவரை சித்திச்சு கொடுத்தாருனாக்கா இல்ல, பரம்பரையா தான் சித்திக்கும்னு அங்க வியாக்கியானம் பண்றார். எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரம் நமக்கு எதுவும் சித்திச்சுடாது, பரம்பரையா தான் சித்திக்கும். கர்மா கர்மயோகம், அந்த கர்மயோகமானது மனசை தெளிவுபடுத்தும், சுத்தப்படுத்தும், பாபங்களை போக்கடிச்சிடும். அப்போ நமக்கு இதுதான் வரும், ஞான யோகம் வரும், ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்சதுன்னாக்கா பக்தி யோகத்துல பிரவர்த்தி வரும், அதன் பிறகுதான் மோட்சம். அந்த பக்தி யோகத்திலையும் பிரம்மை தபிச்சாரம் பட்டா, அந்த பாகவத பிரச்சாரம் பட்டான்னாக்கா உனக்கு போகவே போகாது, மோட்சமே கிடைக்காது. அதே பிரமாணம் சாதிக்கிறது சூத்திரக்காரர் சாதிக்கிறதாக சுவாமி தேசியம் ஸ்ரீமத் ரகசத்ரய சாரத்துல அத்தியத்துகமா சாதிச்சிருக்காரு. ஆகவே இது வந்து பாபக்ஷயாதிப்பலா, பாபம் போகும் புண்ணியம் வரும் அவ்வளவுதானே தவிர்த்து மோட்சமே வந்துடும் உபாசனமே அனுஷ்டிக்கலாம் அப்படின்றது கிடையாது. அதாவதுக்கு தனி யோகியதை இருக்கு. விதுராதீனாம் தூ ஸ்ரீ விதுரர் தர்ம வியாதர் அவளுக்கெல்லாம் என்ன சொல்வேன்னா பவாந்தர வாசனையா, போன பவன ஜென்மா, போன வாச போன ஜென்மம், அந்த ஏதோ முன்னாடி பண்ண ஒரு ஜென்மா, அந்த ஜென்மாவனால வாசனை அவருக்கு வந்துட்டு, அதனால ஞான லாபாது பிரம்ம நஷ்டம். ஏதோ ஒரு ஜென்மாவில் அவர் பண்ணின, ஏதோ ஒரு ஜென்மாவில் அவர் வந்து பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்ச, அப்ப ஞானம் வந்தது, அந்த ஞானத்தினுடைய அனுபவித்து இந்த ஜென்மாவிலையும் இருக்கு, தர்ம வியாதருக்கோ விதருக்கோ, அதனால அது வருது அது. ஆகையினால இதுவும் தோஷம் இல்லை, அதனால ஞான லாபா பிரம்ம நஷ்டத்துவம். சரி, ஷூத்ரன்னு கூட்டாரு ரைக்கோர் வந்து ஜானஸ்ருதிய ஷூத்ர அப்படின்னு கூப்பிட்டாரு, அதுக்கு என்ன சமாதானம் சொல்ல? அப்படின்னு கேட்டாக்கா சூத்ரேதி ஆமந்திரணம் அப்படி கூப்பிட்டது கூட என்ன சதுர்த்த வர்ணத்துவேன, நாலாவது வர்ணத்து சொன்னதுக்கோசனம் அது சொல்லதா வரல. அது பிராமண கஷத்திரி வைசியால் மூணு வர்ணங்கள் ஆயிடுச்சு, நாலாவது வர்ணம்ன்றதுதான் சூத்ரன்ற வர்ணம், அந்த வர்ணத்தை கூட்டதான் நினைச்சுக்காதீங்க. என்ன அபிது பிரம்ம வித்யா வைகல்யாத்து சுகு அஸ்ய சஞ்சாத்தாய், பிரம்ம வித்யா தனக்கு இல்லை, அதை வச்சுருந்தான் இது பரிகாசம் பண்ணெடுத்து இந்த ரெண்டு பட்சிகள் என்ன வரைக்கிறான்னா அப்படின்னு கேட்டுடுத்து அப்படின்னு அது கேட்டுடுத்து. அதனால அந்த பரிகாசம் கேட்டதுனால நமக்கு தெரிஞ்சு விடுத்து, ஐயோ நமக்கு பிரம்ம வித்யா இல்லையே, பிரம்ம வித்யா நமக்கு இல்லவே இல்லையே, அதனால நமக்கு சோகம் வந்து விட்டு, பிரம்ம வித்யா வைகல்யா பிரம்ம வித்யா இல்லாதனால வந்து சோகம்னு அர்த்தம், அஸ்ய சஞ்சாத்தா சோகம் வந்துருச்சு அவனுக்கு, ஜான அஸ்ய ஜானஸ்ருதேகே ஜானஸ்ருதிக்கு அவனுக்கு சோகம் உண்டாயிடுச்சு, சோகம் உண்டாயிடுவேதான் அவர் ஹே சூத்ரா அப்படின்னு அவர் கூப்பிடுற, சோகப்படுகிறவனே அப்படின்னு அர்த்தம். சூத்ரான் பொதுவா எடுகிரி பெயர் ஜாதியை சொல்லும், ஆனால் இந்த இடத்துல வந்து இடுகரி பெயர் அது ஜாதியை சொல்லணும், ஆனால் காரண பெயர் தான் இங்க. ஏன் காரண பெயர் சொல்லணும், இடுகரி பெயரே சொல்லிட்டு போலாமே அப்படின்னு அது வராது. காரணம் பூர்வாபுர பரியாலோசனை பண்ணணும், பூர்வாபுர பராமரிசம் பண்ணினா தான் நமக்கு தெரியும், முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்க்கணும், ஜானஸ்ருதின்றும் அதெல்லாம் சொல்ல போறாரு, அடுத்த சூத்திரங்கள்லாம் சொல்ல போறாரு அவர். அதனால அந்த ராஜான்றவன் என்னென்ன கர்மாவை பண்ணுவானோ அதை அத்தனையும் அவன் பண்றான், ராஜா என்னென்ன பண்ணுவானோ அதை அத்தனையும் அவன் பண்ணிட்டு இருக்கான், அவன் அவன் ஒரு நகரத்தை ஆண்டு இருக்கான், நிறைய அன்னம் கொடுக்குறான், அன்னதானம் பண்றான், வஸ்ததானம் பண்றான், அப்படிலாம் என்னென்னமோ சொல்ல போறோம். அதெல்லாம் அந்த வாக்கியங்கள் எல்லாம் உத்தேசிச்சு பார்த்தோம்னாக்க அப்போ இவன் க்ஷத்திரியன் தெரிஞ்சுடுறது, இவ்வளவு கர்மடனா இருக்கிறதுனால இவனுடைய தேஜஸ் எல்லாம் விக்ராந்தமா இருக்குது, பரவி இருக்கு, அவிச்சு இருக்குது, அதை பார்த்துட்டு தான் ஒரு பறவை சொல்றது கிட்ட போகாத எரிச்சிட போறதுன்னு. இன்னொரு அம்சம் என்ன சொல்லிட்டு இவனை ரைக்கணும்னா அப்படின்னு சொல்லிடுறது, அதனால அவனுக்கு சோகம் உண்டாயிருக்கு, அது சொல்றது அது.
அதனால் அபித்து பிரம்ம வித்யா வைகல்யா சுகச சஞ்சாதி அத சூத்திரஸ்ய அதிகார அதனால இந்த பிரம்ம வித்ய அதிகாரம்ன்றதே கிடையாது அப்படின்னு இந்த பூர்பக்ஷ சித்தாந்தத்தினுடைய சாரம் இப்ப இந்த சூத்திரார்த்தம் சாதிக்கிறது சுகஸ்ய ததனாதர சிரவணாத் ததா திரவணாத் சூச்சதேஹி அப்படிங்கிற சூத்திரம் சூத்திரார்த்தஸ்து பிரம்ம வித்யா வைகல்யேன பிரம்ம வித்யா இவனுக்கு இல்லை அதனால ஹம்சோக்த ஹம்சத்தினால சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது அனாதர வாக்கியம் ஆதரவு வாக்கியம் இல்லை அனாதர வாக்கியம் ஆதரவு இல்லாம சுச்சமா பேசிட்டு எடுத்து அதுக்கு நல்ல எண்ணம் அந்த அம்சத்துக்கு இப்படி சொன்னாதான் இந்த க்ஷத்திரியாளர்கள்லாம் ஒரு பிடிவாதம் வரும் வைராக்கியம் வந்துடும் என்னைய அப்படி சொன்னா அதை சாதிச்சு காணிக்கிறேன் பார் அப்படின்னு இப்ப என்ன க்ஷத்திரிய ரத்தம் கொதிக்கும் அதனால அது வந்து ஆதரிக்காம பேசித்தது அந்த அம்சம் அப்படி பேசிடுவே அம்சோக்த அனாதர வாக்கியம் சிரவணா அதை கேட்டுட்டான் இவன் அதனால ததைவ உடனேயே வர்த்தன் இருக்கான் ஒப்பரிக்கையில இது கேட்டவுடனே எழுந்து சொல்லி எழுந்துக்கிறான் எழுந்துண்டு அந்த ஆச்சாரியர் எங்க இருக்க அவரை தேடிண்டு வா அப்படின்னு அவன் அனுப்புறான் அதனால ததாயேவ அப்பவே ஆச்சாரியம் பிரதி ஆத்ரவணாச்ச ஆத்ரவணம் ஓடுறது எங்க இருக்க இந்த ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியர் எங்க இருக்க எத்தனையோ பிரம்ம வித்துக்கள் இருந்திருப்பா இந்த அம்சமும் ரைக்கோரை அப்படிதான் சொல்றது அந்த ரைக்கோரை காமிச்சு கொடுத்துருக்கு இதுதான் ஆச்சாரிய பிராப்திங்கிறது இதுக்குதான் ஒரு காரணம் இவன் எவ்வளவோ புண்ணியம் பண்ணானே அந்த சமயத்து அந்த புண்ணியத்தினுடைய பக்குவ தசா எப்போ வருதோ அப்பதான் கிடைக்கும் நம்ம சொல்றோம்ல ஈஸ்வர சுகார்த்தம் எதிர்த்து அசுகிருதம் ததா விஷ்ணு அக்கடா க்ஷம துவேஷம் ஆபிமுக்கியம் சு சாத்விகை ஆபிமுக்கியம் சு சாத்விகை இந்த சாத்விகாலான தேவதைகள் அம்சங்கள் இதுங்க அங்க வந்து பேசுறதுங்க இவங்ககிட்ட நேரம் பேசல ஆனா பொதுவா பேசுறது சம்பாஷணம் ஷடேதானி சாச்சாரிய பிராப்தி ஏதவான்னு தேசியம் சாதிக்கிற உபோக்தார அதிகாரத்துல அதனால அந்த கிரமம் அது அது இவனுக்கு கிடைச்சது கிடைச்சவனையும் ஓடுறான் ஆதரவனாச்ச அதுக்கப்புறம் ஆச்சாரியேன பச சுசுரூஷோகோ வித்யா அலாபகிருதா சுக்கு சூச்சதையே ஆச்சாரியனால சூத்ரன்னு அவன் கூப்பிடப்படுகிறான் அப்போ அது ஏன் அப்படின்னா தசிய சுசுரூஷோ சுசுரூஷனாக்க கேட்கறது சுரோதி மித்தா சுசுரூஷ அதாவது கேட்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு என்னத்துக்கு கேட்கணும் சுசுரூஷ சுசுரூஷன்னு சொல்றோம் பாருங்க நம்ம லௌகிகாலெல்லாம் அவன் என்ன சுசுரூஷ பண்றான் சுசுரூஷ பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் பணிவிடைன்னு நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம் பொதுவா அது அதுல வந்து ரூடியா கொடுத்துருக்கோம் வசுதாக அப்படி அர்த்தம் இல்லை யாருக்கு நம்ம பணிவிடை பண்றோமோ அவ என்ன சொல்றாளோ அதை கேட்டுட்டு நாம அதன்படி பண்றோமோ இல்லையோ அதுதான் சுசுரூஷ அந்த சுசுரூஷ இவனுக்கு இருக்கு எது பிரம்ம வித்தியை கேட்கணும் அப்படிங்கிற ஆசை அது இருக்கு இவனுக்கு அதனால சுசுரூஷமான ஜானஸ்ருதி அவனுக்கு வித்யா அலாபகர்த்தா வித்யை லபிக்கல கிடைக்கல அவன் அதனால சுகு அவனுக்கு சோகம் இருக்கு அது சூச்சியதே இப்ப பாருங்க தது அநாதர சிரவணாத்து ததா திரவணாத்து சுகு அஸ்ய சூச்சியதே அஸ்ய இந்த ஜானஸ்ருதிக்கு சுகு சோகமானது சூச்சியதே அது சூச்சிக்கப்படுகிறது சூத்ரன்ற சப்தத்தினால ஹி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் ஹேதவ் ஹேதுல ஹேதுவாச்சி ஹி அப்படிங்கிறது எஸ்மாத்து அஸ்ய சுகு சூச்சியதே எந்த காரணத்தினால ஆச்சாரியரான ரைக்வர் அவரால சுக்கு சோகமானது சூச்சிக்கப்படுகிறதோ அத அந்த காரணத்தினால சோசனாத்து சூத்ரஹா இது கிருத்வா அப்படி அர்த்தம் இவன் சோசிக்கிறானே அதனால இவன் சூத்ரன் ஜாதி இல்லை இந்த இடத்துல காரண பெயர் தான் இது கிருத்வா அந்த மாதிரி சிந்தனையோடையே அவருக்கு ஆச்சாரியர் தான் திருவுள்ளம் அதனால ஆச்சாரியோர் ஐக்வாக ஜானஸ்ருதியின்
ശൂദ്രേതി ആമന്ത്രയത്തെ. ஏ சூத்ரா அப்படின்னு அவர் கூப்பிட்ட ஆச்சாரியரான ரைக்வர் ஜானஸ்ருதியை கூப்பிட்டவர் ஜாதி யோகின ஜாதி யோகத்தினால அவர் கூப்பிடவே இல்லை. ஜாதி யோகத்தை வச்சு அவர் கூப்பிடல. பின்ன அவனுக்கு சோகம் இருக்கு, சோகம் இருக்கவே அவர் கூப்பிட்ட. அப்படி கூப்பிடவே அவனுக்கு புரியுது என் சோகத்தை தெரிஞ்சுட்ட, சோகத்தை தெரிஞ்சுட்டாக்கா நிச்சயம் நமக்கு வித்தையை அவனுக்கு ரசிச்சுடுவேன். எவ்வளவு வேகம் இதான் ஞான பசி அப்படிங்கிறப்ப கருணம் சுவாமி எழுந்தார். அப்போடைய வந்து 1996லயா இல்ல 99லயோ என்னவோ அதிகம் சார் அவளை முழுக்க அதை ஒப்பித்தேன். அதெல்லாம் முடிஞ்சு எதுக்கோ ஸ்ரீரங்கத்துல சரஸ்கிருப்ப போயிருக்கோம். கருணம் சுவாமி எழுந்து இருந்த என்ன சார் சுவாமி ரெண்டு பேரும் இருக்கா அப்பா அடியே அங்க போறேன். அப்ப சுவாமி சாதிச்ச கருணம் சுவாமி பெரிய பண்டிதர், நல்ல வேதாத்தியாயி, நல்ல சாஸ்திரஜர், அப்படிப்பட்ட மகான் கரடபுரம் சுவாமி சிஷ்யர். அந்த சுவாமி என்ன பண்ண, சுவாமி என்னை பார்த்து நீர்லாம் சாராவளியெல்லாம் நோட் பண்ணிட்ட, தேவரெல்லாம் புபுக்ஷுவா இருக்கும், அடியவங்கள்லாம் புபுக்ஷுவா இருக்கும் அப்படின்னு. புபுக்ஷுன்னா என்ன அர்த்தம், சாப்பிடுறதுன்னு அர்த்தம். புபுசு அப்படின்னா சு போட்டாக்க ஞானம்னு ஆசைப்படுறவா, புபுக்ஷுனாக்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறவா. அவர் தன்னைத்தானே குறவா சொல்லிண்டார் அந்த சுவாமி, பெரிய பண்டிதர். அந்த சுவாமி வந்து அனுகிரகித்தார் பரிபூர்ணமா, அவ்வளவுதான் இந்த அடியும் சொல்ல வந்தது. அதாவது புபுத்சா வேணும், எதுக்குமே தெரிஞ்சுக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும், இதை எப்படியாவது உபதேசம் வாங்கிடணும்னு. அந்த புபுத்சுவா நீங்கள்லாம் இருங்கோ, ஏன்னா சின்ன வயசு உங்களுக்குலாம் நல்ல இச்சா இருக்கு, பிரவர்த்தி இருக்கு, வாசிக்கணும்னுட்டோ நீங்க அப்படி இருங்கோ. நாங்கள்லாம் புபுக்ஷுக்களா இருக்கும், நாங்களாம் ஷார்ட்னு இருக்கோம் அப்படின்னுட்டு பரியாசமா சொன்னார். என்ன சாஸ்திரம் சிரிச்சு அடியன்ஸ் கணிக்கணும் அப்படின்னு சிரிச்சேன். அது ஆச்சரியது ஆண்டாம் நாஷம் நடந்தது 1999லயோ 2000லயோ. அது அதனால எதுக்கு இதுன்னா, இந்த ஜானஸ்ருதிக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இந்த கேட்டான், சோகம் வந்தது, வந்த உடனே ரைக்கோர் மகரிஷிகிட்ட ஓடுறான். ஓடின உடனே இவன் சோகத்தை பார்த்துட்டு சூத்ரன்னு அவரை கூப்பிட்டார். அதனாலேயே அவனுக்கு திருப்தி வந்துருக்கு, நம்ம சோகத்தை தெரிஞ்சு விட்டார். அதனால பிரம்மத்திய உதயசிடுவார். அதனால இந்த அர்த்தம் சூத்ர சப்தமானது ஜாதி வாச்சி இல்லை, வேற என்ன வாச்சி, சோகத்தை சொல்லக்கூடிய வாச்சி. அது சோகத்தோட கூடினவனே அப்படின்னு கூப்பிடுறாரு, அவ்வளவுதான். அதனால பிரம்ம வித்தியில இதராளுக்கு அதிகாரமே கிடையாது அப்படிங்கிறத முதல் சூத்திரத்தினால ஞானஸ்ருதி விஷயமா தான் வந்திருக்கு. ஆனால் அதை நிரூபிக்கிற முகமாக இவாளுக்கு அதிகாரம் இல்லைன்றத நீங்க சாதிச்சுட்டார். அஸ்மத் குரு பரம்பராயே.